जपम कीक्रे बदले दानियल पत् पद पन्सी वार्तोड़े प्रियमान beloved அப்பனா highly favored தயவு பெற்றவனே அப்படினு சொல்லி தான் தானியல் அழைக்கிறான். அப்ப தேவனுடைய தயவு உங்க மேல இருந்துச்சுனா நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுப்பார். என்னந்தப்பட்டிருக்கு உன் வார்த்தை கேட்கப்பட்டிருக்குது. இதோ உன் வார்த்தை நிமித்தம் உன் ஜெபத்தினால் நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஹalleluya. அப்ப முதல் நாள் இவன் ஜெபிக்கும் பொழுது முதல் நாள்லயே இவன் ஜெபம் கேட்கப்பட்டிருச்சு. அதனால தான் அந்த தூதன் சொல்றேன்னு சொன்னானா உன் பிரியமான தேவ மனிதனே அதாவது பிரியமான முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஹalleluya. அகல் நீங்க ஏமாந்து போற கர்த்தர் நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹalleluya. அநேகர் நீங்க நேரத்துல பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்காரா, என் ஜெபம் தேவன் சொன்னீங்க யோசிக்கலா, இல்ல ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டுட்டார். நீங்க எந்த காரியத்துக்கு நீங்க ஜெபிச்சிருக்கீங்களோ அந்த ஜெபம் எல்லாம் தேவனுடைய சிங்காசனத்தை போய் சேர்ந்திருக்குது. ஹalleluya. அப்ப என்ன ஒரு பாத்தீங்கன்னா என்ன ஒரு காரியம் பாத்தீங்கன்னா இஸ் எ மேட்டர் ஆஃப் டைம், இஸ் எ மேட்டர் ஆஃப் டைம். ஹalleluya. எத்தனையோ வருஷமா தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அதாவது 1000-2000 வருஷத்துக்கு இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாகவே இயேசுடைய வருகைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் வரல, அந்த டைம் வரும் பொழுது அதாவது மரியாளோட காலத்துல அந்த குறிப்பிட்ட அந்த வருஷத்துல அந்த 6வது மாதத்துல தான் பதில் இறங்கி வருது. கப்ரியல் என்றாலே தேவனுடைய தூதன், தேவன் செய்தியை கொண்டு வருகிற ஒரு தூதன். அவன் கொண்டு வந்து சொல்றது மாதிரி ஒரு நச்செய்தி இருக்குது, ஒரு இந்த உலகத்தின் இரட்சகர் உன் மூலியமாய் பிறக்க போகிறார் என்று சொல்லி. ஹalleluya. அதே போல கர்த்தர் நியமித்த நேரத்துல உங்களோட பதில் வந்து சேரப்போது. நான் நம்புறேன் இந்த மாதத்திலே கர்த்தர் பதில் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:5 வசனத்தை வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. இந்த ஹெசக்கியா என்ற ஒரு ராஜா, இவன் நாட்கள் முடிது, பூமியில ஆயுசு நாட்கள் முடிது. இவன் அப்படி ஒரு 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 தாவீதை போல இல்லாவிட்டாலும், தாவீதை போல ஒரு ராஜா இல்லைனாலும் இவன் தேவனுக்கு பயந்து ஒரு மனுஷனாக தான் இருக்கிறான். ஹalleluya. அப்ப ஒரு நாள் வருது, இவன் வியாதியில படுத்திருக்கும் பொழுது அவன் தீர்க்க தரிசிக்கு சொல்லி அனுப்பும் பொழுது ஏசியா
ஆனா ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டு மனம் மாற்றினு சொல்றாருன்னா அவன் சொல்லி மூன்றாவது நாள்ல அவன் எதுக்கு போக போறான் தேவாலயத்துக்கு போவான் அங்க போய் நீ மகிமைப்படுத்துவான் அவன் ஆயுசு நாட்களை நான் 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன் சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தயவு என்று பாத்தீங்களா இது எல்லா மனுஷனுக்கு நிச்சயமா எசேக்கியாவோட காலத்துல அநேகர் சாக கடந்திருக்கலாம் மரண படுக்கையில் இருந்திருக்கலா அவங்களும் செவரை பார்த்து ஜெபிச்சிருந்திருக்கலா ஆனா அவங்க ஜெபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கல தயவு பெற்ற இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தான் தேவன் பதில் கொடுத்திருக்கார் அதான் சொன்ன நீங்கள் தயவு பெற்றிருக்கிறீங்க இஃப் யூ ஆர் ஹியரிங் திஸ் மெசேஜ் ரைட் நவ் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா தென் யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட் பை காட் ஹல்லேலூயா இந்த வார்த்தை யாருக்கு போய் கொண்டிருக்குது இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை போய் கொண்டிருக்குது நீங்க தேவன் தயவை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறீங்க ஹல்லேலூயா நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கை இதோட முடியுது இதோட ஒன்று இல்லைன்னு சொல்லி ஆனாலும் பாருங்க ஆண்டு கிருபையாக 15 வருஷம் கூட்டி கொடுத்திருக்க ஹிசேக்காவுக்கு ஹல்லேலூயா நீங்கள் தேவாலயத்துக்கு போய் தேவனை மகிமைப்படுத்துவீங்க அப்படியானால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது அந்த நாட்கள்ல அற்புதம் நடந்தாலே கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு தேவாலயத்துக்கு போவாங்க ஹல்லேலூயா ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவன் ஜெபத்துக்கு பதில் உடனே ஒரு காணிக்கையை எடுத்துக்கிட்டு ஒரு பலியை எடுத்துக்கொண்டு நேரா தேவாலயத்துக்கு தேவனை போய் மகிமைப்படுத்துவான் ஹல்லேலூயா அதான் ஆண்டு உங்களை பத்தி தயவு பெற்றபடினால் தேவன் தயவு பெற்ற உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்குது நீ நிச்சயமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவாய் ஹல்லேலூயா உங்க சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க கலங்கி நிற்காதீங்க சீக்கிரத்திலே ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போகிறீங்க ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நீங்க ராத்திரி அழுந்து நீங்க படுத்திருந்திருக்கலாம் அநேகர் வந்து தேவன் இடத்துல மனம் முடிஞ்சு சில காதலி ஜெபிச்சிருந்திருக்கலாம் ஆண்டு எல்லா ஜெபத்தையும் அவர் செவி கொடுத்திருக்கிறார் எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்டிருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தோட தயவு தான் அவன் ஆயுசு நாட்களே நீடித்தது அதே மாதிரி கர்த்தோட தயவு உங்களுக்கு தேவையான காரியத்தை செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹல்லேலூயா இத்தனை வருஷமா நீங்க ஜெபித்த ஒவ்வொரு கருத்தையும் இனி பதில் வந்து சேரப்போகுது ஹல்லேலூயா